அதில் குறிப்பாக அந்த லேடர் லேர்னிங் அப்ரோச் என்று சொல்கிறோம். 12 நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கும் பொழுது அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், எடுத்தோடனே சம்டைம்ஸ் புரியாமல் கூட இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு. கவலைப்படாதீங்க, இதே கான்செப்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல எப்படி தருமா ஆரம்பிச்சிச்சு பேசிக் என்று அந்த லேடர் லேர்னிங் அப்ரோச் அந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒவ்வொருமே எப்படி வளர்ச்சி பெற்று இன்றைக்கி அட்வான்ஸ் ஸ்டேஜ் 12th நிற்கிறது ஒரு கான்செப்டை மிக அழகாக அந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது வந்து நமக்கு மட்டும் இல்லை உலகத்தில் யார் வேணாலும் அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த ஒரு அப்ரோச்சையும் அதில் நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம். ஸோ இது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மட்டுமல்ல 1ஆம் வகுப்புலேருந்தே பேசிக்காக சின்ன சின்னதாக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பாடத்தை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த செய்முறை இந்த ஆக்டிவிட்டி பேஸ் லேர்னிங் அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு முத்தமிழ் கலைஞர்கள் தான் 4ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வரைக்கும் அப்பயே கொண்டு வந்தார். இன்றைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். எண்ணும் எழுத்து மூலம் வந்து இன்றைக்கி 5ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பிள்ளைங்களுக்கு பாட்டு பாடி ஒரு பாடம் சொல்லி தருவதாக இருந்தாலும் சரி, கதை சொல்லி பாடம் சொல்லி தருவதாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சு இப்படியெல்லாம் இருந்தது. அடுத்த கட்டம் ஒரு டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி இந்த மணற்கேணி ஆப் மூலமாக இன்றைக்கி அதை வெப் போர்ட்டல் மூலமாக இப்போ நீங்கள் நம்ம கொண்டு சென்றிருக்கின்றோம். இது உள்ளபடியே மாணவ செல்வங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கே தெரியும், கொரோனா காலத்துக்கு பிறகு தனியார் பள்ளிகள் அதிகமாக நம்முடைய இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதை பயன்பெற்று வந்தபோது நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவருக்கு அந்த வசதி வாய்ப்பு குறைவு என்கின்ற காரணத்தால் அந்த டெக்னாலஜி மூலமாக அந்த பிள்ளைங்களால் படிக்க முடியாமல் போச்சு. இதெல்லாம் கூட ஒரு விதமான ஒரு கற்றல் இடைவேளை நம்ம ட்ராப் அவுட்டை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாமே ஒன் ஆஃப் த ரீசன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்கு தான் இல்லம் தேடி கல்வி என்று நம்ம கொண்டு வந்தோம். இடத்துலேயே தளத்திலே போய் நம்ம வந்து சொல்லித்தரது நம்ம கொண்டு வந்தோம். இன்றைக்கு அதை தாண்டி இன்றைக்கி டெக்னாலஜியை பயன்படுத்தி வசதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, கல்வி என்பது அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த சிந்தனையை செயல்படுத்துகின்ற விதமாக அதற்கு செயல்வடிவம் கொடுக்கின்ற விதமாக இன்றைக்கு இதையும் நாம் வந்து கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நிறையா சர்வேஸ் வரதே பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட், டெக்னாலஜியோட இம்பேக்ட் வந்து லேர்னிங்கில் எப்படி இருக்குன்றது, அது லேர்னிங்கில் இருக்கிறது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸுடைய ரோலே எப்படி மாற்றிருக்குதுன்னா இன்றைக்கி நிறையா நம்ம டெக்னாலஜி நம்ம படிச்சுட்ருக்கோம், நம்ம பார்த்துட்ருக்கோம், பல சர்வேஸ் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி கொண்டு இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த நல்ல முயற்சியும் ஈடுபட்டிருக்கோம். பட் எது எப்படியாக இருந்தாலும் நான் எப்போதும் சொல்வது போல தான், என்ன தான் டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் நின்று நடத்துவதற்கு சமமாக வேறு எதையுமே நான் என்றைக்குமே நான் கருத மாட்டேன். ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த உணர்வோடு நடத்துறது உள்வாங்கிக் கொள்வது என்றைக்குமே எங்களுடைய ஆசிரியர்களுக்கு நிகராக நாங்கள் எதையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். இருந்தாலும் இன்றைக்கி வளரக்கூடிய ட்ரெண்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்கணும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதற்காக இன்றைக்கு இந்த டெக்னாலஜியை இன்றைக்கி நாங்கள் பயன்படுத்தியிருக்கின்றோம். இதை நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள், ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் உங்களை அட்ரஸ் பண்ணும்பொழுது இதோ பள்ளிக்கல்வித்துறைனா ஏதோ எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைங்க மட்டும், உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது, உங்களுக்கும் அண்ணன் பிள்ளைங்க, உங்கள் தம்பி பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள், ஒரு துறை ஒன்று கொண்டு வருகிறது என்று சொன்னால் இது உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அதை நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.